हेलो चिल्ड्रन, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டம் முல்ல வர்க்ஷீட் நம்பர் 6 யூனிட் 2 மை நேட்டிவ் பிளேஸ் லெட் அஸ் நோ ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் சூஸ் தி பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ஸ் ஃப்ரம் தி ஆப்ஷன் அண்ட் ஃபில் இன் தி ப்ளாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் வீக் ஹீ டேஷ் எ லெட்டர் டு ஹிஸ் அங்கிள் லாஸ்ட் வீக் வரனால என்ன வரணும் ரோட் லாஸ்ட் வீக் ஹீ ரோட் எ லெட்டர் டு ஹிஸ் அங்கிள் செகண்ட் பாருங்க She does the first prize in the competition that was held last year. Last year varadnal ingiyum past tense da. Appo won. She won the first prize in the competition that was held last year. Second parunga, write the correct verb form for the following sentence. Were was. She dash a picture nu kuduthirukanga draw bracket la irukku. Appo nama adha enna varunga she vandale was varum. அப்ப she was drawing a picture you were making lunch he was going to delhi இதான் கரெக்ட் இப்ப இதுல வர்றது எல்லாமே past continuous tense அதனால ing வச்சு வருது third பாருங்க write the correct past continuous form of verbs given in the bracket the earthquake began when we were playing cricket he was reading a book in the library when it rained past continuous ellame paathukanga idu idu ellame past continuous okay fourth one circle the verb in past tense and underline the present tense past tense la ullada circle panna sollirukanga present tense vandu underline panna sollirukanga Last night I watched my favorite TV program. Watchedங்கறதே past tense circle பண்ணிருக்கோம். My mother washes the clothes every day. Washesங்கறதே present tense underline பண்ணிருக்கோம். Write the simple past form of the given verbs and complete crossword puzzle. Across down up. இங்க ஒவ்வொரு வேர்டா கொடுத்திருக்காங்க. இந்த வேர்ட்ஸை நீங்க இந்த பசில்ல ஃபில் பண்ணனும். First one drink drink இங்க 1 னு போட்டுருக்காங்க இங்க எழுதணும் d r a n k ஏன்னா இதோட past form drink ஓட past form என்னது drank அத இங்க நம்ம எழுதி இருக்கோம் second one பாருங்க eat eat ஓட past tense ate third one write write க்கு past tense wrote fourth one take take க்கு past tense took fifth one get get க்கு past tense got அந்த ஸ்பெல்லிங் ஓட கரெக்ட்டா நீங்க இங்க எழுதி இந்த வேர்ட் பஸ்ல ஃபில் பண்ணனும் வர்க்ஷீட் நம்பர் 7 யூனிட் 2 மை நேட்டிவ் பிளேஸ் லெட் அஸ் ரீட் அலவுட் அண்ட் லெட் அஸ் ரைட் ஃபர்ஸ்ட் ஒன் ரீட் தி ஃபாலோயிங் பேசேஜ் அலவுட் அண்ட் ரைட் தி ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங் இன் தி गिवन லைன்ஸ் இந்த பேசேஜை நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணனும் ரீட் பண்ணிட்டு அதுல உள்ள ஹார்ட் வேர்ட்ஸ அண்டர்லைன் பண்ணி அதுக்கு மீனிங் கண்டுபிடிச்சு நீங்க இங்க எழுதணும் நான் இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள்காக ஒரு அஞ்சு வேர்ட்ஸ் வந்து எழுதி இருக்கேன் நீங்க உங்களுக்கு எது ஹார்ட் வேர்ட்ஸோ அதை குறிச்சு டிக்ஷனரிய பார்த்து மீனிங் பார்த்து எழுதுங்க ரைட் அண்ட் ஆட்டோபயோகிராபி யூசிங் த கிவன் க்ளூஸ் மை நேம் இஸ் உங்களுடைய நேம இங்க எழுதிடணும் I am studying in நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க 5th ஸ்டாண்டர்ட் மை ஃபேவரைட் கலர் இஸ் நான் ப்ளூ எழுதியிருக்கேன் நீங்க உங்களுக்கு ஃபேவரைட் கலரை எழுதிக்கோங்க மை ஃபேவரைட் ஸ்போர்ட் இஸ் உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்குமோ அதை எழுதணும் மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் எ டீச்சர் நான் எழுதியிருக்கேன் உங்களுடைய ஆம்பிஷன் என்னவோ அதை இங்க எழுதிக்கோங்க ஓகே கம்ப்ளீட் தி பேராகிராஃப் யூசிங் வெர்பல் க்ளூஸ் கிவன் இன் தி பிராக்கெட்ஸ் பாய்ஸ் பான் கேர்ள்ஸ் சில்ட்ரன் இப்ப நம்ம இந்த பேசேஜ ஃபில் பண்ணணும் இந்த வேர்ட்ஸ் வச்சு முதல்ல கொடுத்திருந்தாங்களோ அந்த ஸ்டோரியை வச்சுதான் இங்க உங்களுக்கு வருது பாவை டேக்ஸ் மீ டு த வில்லேஜ் பாண்ட் வில்லேஜ் பாண்டுக்கு தானே கூட்டிட்டு போனா அது பாவை டேக்ஸ் மீ டு த வில்லேஜ் பாண்ட் தேர் ஆர் மெனி சில்ட்ரன் ஸ்பிளாஷிங் அரவுண்ட் இன் த பாண்ட் சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு த டாப் ஆஃப் த டால் டேமரின் ட்ரீ
Girls are playing hide and seek near the big banyan tree. This is correct. Okay, third one. Read the story and supply the appropriate punctuation marks. Full stop, exclamation mark, question mark. A little tortoise lived in a garden. Full stop or no? It carried a big shell on her back. Anga full stop. It can't walk or run fast. Oh, its shell was so heavy. By exclamation mark. One day, a fox tried to catch the tortoise, but it hid safe inside her shell. Full stop. Will the fox be able to catch the tortoise? Question mark. Okay. Fourth one. Fill in the blanks using the clues to form a meaningful paragraph. And, but, so. I can play for some time in the cool water, but I cannot swim. I sat on a big smooth rock and watched my friends swim like experts. I like to swim and so I practiced with my friends. Fifth one, write a few lines about your friend and share your enjoyable moments with your friends. உங்களுடைய ஃப்ரெண்டை பற்றி ஃபியூ லைன்ஸும் அவங்களோட நீ எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படிங்கிறதையும் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன், நீங்கள் வேற வேறையாக பார்த்து எழுதிக்கலாம். மை ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ் ராமு. வி ஆர் ஸ்டடியிங் இன் தி சேம் கிளாஸ். எவ்ரி ஈவினிங் வி பிளே கிரிக்கெட் டுகெதர். வி என்ஜாய் பிளேயிங் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீங்கள் வேற இன்னும் சேர்த்து எழுதிக்கலாம். Okay, students, worksheet number 8. Let us learn the guardians of the nation. Let us sing patriotism. Okay, read the poem and answer the questions. இங்க உங்களுக்கு poem கொடுத்திருக்காங்க, read பண்ணுங்க. Our flag is green and white and orange. Our hearts are brave and true. We are all lined up to celebrate, and I've saved you place for you. Betty Bose. First பாருங்க, how many colors are mentioned in the poem? எத்தனை colors அதுல கொடுத்திருந்தாங்க? 3 colors are mentioned in the poem. What is the poem about? The poem is about our national flag. Second question, choose the words given in the box and fill in the blanks to form a poem. Love, tree, yellow, flag. With 3 stripes and a yellow sun, I love it very much. For me, it's beautiful. It's our national flag. Huh. Third one, choose the correctly spelt word using the given clue. Moss, mess, mess, mess. இதுல அன்டைடி, அன்டைடிங்க மீனிங் என்னன்னா மெஸ். இதுதான் கரெக்ட், MEWS. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரீட்ஸ் பீப்புள். அதுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னா DOCTOR. இந்த ஸ்பெல்லிங் ஒரே இதுதான், டாக்டர். டாக்டர் ஸ்பெல்லிங் இதுதான் கரெக்ட். ஃபோர்த் ஒன் பாருங்க, கம்ப்ளீட் த அனாலஜி பை யூசிங் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ். புக்குனா ரீட் பண்ணுவோம், அப்ப டெலிவிஷன்னா வாட்ச். ஸ்னோ ஒயிட், அப்ப நேஷன்னா ஆர்மி. இதுல இருக்கிற வேர்ட்ஸை பார்த்து கரெக்டா இங்க நம்ம எழுதணும். அரேஞ்ச் அண்ட் ரைட் ஈச் சென்டென்ஸ் இன் தி கரெக்ட் ஆர்டர். வாஸ் டெலிவிஷன், ஃபாதர் வாட்சிங் மைன் இருக்கு. அப்ப மை ஃபாதர் வாஸ் வாட்சிங் டெலிவிஷன் அப்படின்னு சொல்றது கரெக்ட். அவர் ஹாவ் வி எ சொசைட்டி ரோல் இன். இதுல வி ஹாவ் எ ரோல் இன் அவர் சொசைட்டி. சிக்ஸ்த் ஒன், ரிசைட் த போயம் சாய்ஸ், ஃபைண்ட் அவுட் தி ஜம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் கரெக்ட்லி இன் தி கிவன் லைன்ஸ். இந்த போயம் நீங்க 2 டைம்ஸ் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு அதுல இருந்து கீழே உள்ள வேர்ட்ஸை கரெக்டா எழுதணும். ஜம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டா எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், பீப்புள், PEOPLE, பீப்புள். செகண்ட் ஒன், ஷெல்டர், SHELTER.
Third one, fragrance. F-R-A-G-R-A-N-C-E, fragrance. Fourth one, country. C-O-U-N-T-R-Y. Fifth one, shield. S-H-I-E-L-D, shield. Seventh one, paranga. Answer the following questions by reading the above poem. Question ku answer panna sollirukanga indha poem la irundhu. First question, the plant was watered by what? The plant was watered by love. Second question, what nurtured peace in our country? Love for our land and our people nurtured peace in our country. Third question, who spreads the fragrance of love? Fruits of friendship spreads the fragrance of love. Fourth question, where was the seed planted? The seed was planted in our mind. Where do the roots go? The roots go beyond the ways of humans.